எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரமேஸ்வர் அருணாச்சலம். இந்த வீடியோவில் நீங்கள் மூணு கமாண்ட் லைன் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறீங்க. மொதல் கமாண்ட் லைன் ட்ரிக் பார்த்துடலாம். சம்டைம்ஸ் சில கமாண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சூடோ ப்ரிவிலேஜ் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம அதை ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் ரெண்டாவது ஆட்டி திருப்பி அந்த மொத்த கமாண்டையும் சூடோ வச்சு ரன் பண்ணும்போது நீங்கள் சில நேரத்தில் திருப்பி முதல்லேருந்து டைப் பண்ணுவீங்க. ஸோ அது தேவைப்படாது. அதுக்கான ஷார்ட்கட் தான் சூடோ எக்ஸ்லமேட்ரி எக்ஸ்லமேட்ரி. இதை ஷார்ட்டாக சூடோ பேங் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து என்னோட பேக் மேனேஜரோட அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த கமாண்டுக்கு ரூட் ப்ரிவிலேஜ் தேவைப்படுது. ஸோ நான் திருப்பியும் வந்து சூடோ ஓ பேக்மேன் அப்படின்னு டைப் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண கமாண்டுக்கு சூடோ ப்ரிவிலேஜ் வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சூடோ பேங் பேங் அதாவது ரெண்டு எக்ஸ்லமேட்ரி டைப் அடிச்சுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கமாண்டுக்கு சூடோ ப்ரிவிலேஜோட ரன் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கடைசியாக எக்ஸிக்யூட் ஆன கமாண்டுக்கு மட்டும்தான் சூடோ ப்ரிவிலேஜ் கொடுக்கும், அதுக்கு முன்னாடி பண்ணதுக்கெலாம் கொடுக்காது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ண கமாண்டுக்கு மட்டும் சூடோ ப்ரிவிலேஜ் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூடோ பேங் பேங்கை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ட்ரிக். ஸோ ரெண்டாவது ட்ரிக்கை பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த கமாண்டுக்கு போகிறது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய லென்த்தான ஒரு கமாண்டை டைப் அடிச்சுட்டே இருப்பீங்க, அப்போ திடீர்னு உங்களை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ மொத்த உங்கள் கர்சர் அப்படியே எண்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் நகர்த்தணுமா அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படலாம். ஸோ அதுக்கான ட்ரிக் தான் கண்ட்ரோல் ஏ அண்ட் கண்ட்ரோல் இ. இந்த ரெண்டு ஷார்ட்கட் வச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டெமோவை பார்த்துடலாம். ஸோ என்கிட்ட இப்போ ஒரு பெரிய கமாண்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய ஒரு கமாண்ட். ஸோ இது நான் டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு எல்எஸ் வேணாம், எனக்கு சிடி கமாண்ட் யூஸ் பண்ணணும் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டார்டிங்க்கு போகணும், அப்போ நான் கர்சரை ஸ்டார்டிங் வரைக்கும் நகர்த்திட்டு போகணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையில்லை. உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் பட்டனையும் ஏ கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமாண்டோட ஸ்டார்டிங்க்கு உங்கள் கர்சர் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக எந்த கமாண்ட் வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங்கில் எடிட் பண்ணிட்டேன், பட் ஆனால் திருப்பி எனக்கு கடைசி வரைக்கும் போகணுமே, அப்போ நான் திருப்பி ஆரம்ப மார்க்க ப்ரெஸ் பண்ணி கடைசி வரைக்கும் நகர்த்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கும் இருக்கிற ட்ரிக் தான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இ. ஸோ கண்ட்ரோல் இயும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் இ. ஸோ இந்த கண்ட்ரோல் ஏன்றது ஸ்டார்டிங்காகவும் கண்ட்ரோல் இன்றது உங்கள் லைனோட எண்டுக்கும் உங்கள் கர்சரை மூவ் பண்ணும். ஸோ இந்த ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க மூணாவது ட்ரிக்கு போகலாம். ஸோ மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறது. சம்டைம்ஸ் சில கமாண்ட் நீங்கள் டைப் அடிச்சுட்டே வருவீங்க, இல்லை ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கமாண்டை யூஸ் பண்ணிட்டு வருவீங்க, அப்போ சில கண்டென்ட் உங்கள் அந்த கமாண்டில் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அப்போ ஒரு ஒரு தாட்டியும் நம்ம பேக் ஸ்பேஸ் பண்ணி ஒரு பெரிய கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் கர்சர் பொசிஷனை பேஸ் பண்ணி கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் யூ அண்ட் கண்ட்ரோல் கே. ஸோ யூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் கர்சருக்குலேருந்து கர்சருக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த ரிமூவ் பண்ணிடும். கே வந்து உங்கள் கர்சர்லேருந்து கர்சருக்கு அப்புறம் வர கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதாகான ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த லேர்ன் பைத்தான் வித் அஸ்ன்ற இந்த டைரக்டரிக்கு எனக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை. எனக்கு முன்னாடி இருக்கிற காஞ்சில கண்ட் ரெபாசிட்டிஸ் வரைக்கும் தான் தேவை. இதுக்கப்புறம் இந்த கர்சர் இருக்கிற கண்டென்ட்லேருந்து அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கர்சர்லேருந்து கர்சருக்கு அப்புறம் வர எல்லா கண்டென்ட்டும் ரிமூவ் ஆகிடும். கண்ட்ரோல் கே. ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டார்டிங் கண்டென்ட்டும் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூ. ஸோ உங்கள் இப்போ கர்சர்லேருந்து கர்சருக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ கண்ட்ரோல் கே அண்ட் கண்ட்ரோல் யூ. யூனா கர்சர் பொசிஷன்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டென்ட் ரிமூவ் பண்ணும், கேனா எண்டிங் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கமாண்ட் அண்ட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து டிஎல்சியில் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் இன் டிஎல்சி. தேங்க்யூ.